ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு குதிரை ஒன்று ரொம்ப பாசமாக வளர்த்தாராம். அந்த குதிரையை கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு சாப்பிட்டுச்சா தண்ணி கொடுத்துச்சா அப்படின்ட்டு அவர் அந்த குதிரையை எப்போமோ அது டெய்லி போய் அதை கண்காணிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த குதிரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே வீட்டில் இன்னொரு ஆடும் அவர் வளர்த்தார். ஆனால் அந்த ஆட்டை வீடு அவருக்கு வந்து அந்த குதிரை தான் ரொம்ப பிடிக்குமா. அப்போ இந்த ஒரே இடத்துல தான் இந்த குதிரையும் கட்டி போட்டிருப்பாங்க, அந்த ஆட்டையும் கட்டி போட்டிருப்பாங்களாம். அப்போது டெய்லி ஒரு அதுக்காக போய் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த குதிரையும் ஆடும் ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும். அப்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டுன்னா திடீர்னு அந்த குதிரைக்கு வந்து ரொம்ப சோமில்லாமல் ஆகிட்டு ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ நான் வந்து ரொம்ப அந்த குதிரை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், ஆனால் அந்த குதிரைக்கு இப்படி சோமில்லாமல் ஆயிட்டுன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு வாரம் ஆகிட்டு அதுக்கு ரொம்ப சோமில்லை. டாக்டர்ஸ் வராங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டுட்டு அதனால் இதுக்கு சரியே ஆகலைன்னா இதுக்கு ஊசி போட்டு நம்ம கொண்டுடணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ நான் பாசமாக வளர்த்தேன் இந்த குதிரைக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போ ஒரு நாள் போயிச்சு, ரெண்டு நாள் போயிச்சு, மூணு நாள் போயிச்சு. ஆனால் இந்த ஆடு என்ன செய்யுமா, அந்த குதிரை பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நீ எலும்பிரு சீக்கிரம், நீ எலும்பிரு இல்லைன்னா அவங்க உன்னையை கொன்றுவாங்க, நீ இப்படி படுத்து கிடந்தன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், நீ எலும்பு நீ எலும்புன்னு அந்த குதிரை பக்கத்தில் போய் இந்த ஆடு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடைசி நாள் வரும்போது அந்த குதிரைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கேர் எடுக்கிறதுனால அந்த குதிரைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டே இருக்குது. கடைசி நாள் என்ன ஆகிட்டுன்னா அந்த குதிரை எலும்பிட்டு எலும்பி அந்த குதிரை நிற்கும்போது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டு, ஐயோ நான் வந்து இறந்து போயிடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அந்த குதிரை வந்து எலும்பிட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு. அந்த சந்தோஷத்தில் அந்த ராஜா சொன்னாராம், ஒரு பெரிய விருந்து ஒன்று வைக்கணும், ஏன்னா என் மரிச்சு போக இருந்த என் குதிரை வந்து இன்றைக்கி உயிரோடு எலும்பிட்டு அதனால் ஒரு பெரிய திருவிழா மாதிரி நான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அந்த குதிரை எலும்பின சந்தோஷத்தில் அந்த ஆட்டை போட்டு தள்ளுங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ இந்த ஆடு வந்து அது பக்கத்தில் போய் உட்காந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு பேசிக்கிட்டே இருந்துச்சு. இதே போல தான் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வேதனைப்படும் போது, நம்ம துயரப்படும் போது ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். ஹாலேலூயா. நம்ம எலும்பணும் அப்படின்னு சொல்லி அவர் உயிரை கொடுத்த தேவன். ஹாலேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவன். மனுஷன் பார்க்குற மாதிரி அவர் பார்க்குற தேவன் அல்லவே அல்ல. ஹாலேலூயா. அவர் உன்னை உள்ளம் கையில் வரைந்து இருக்கிற தேவன். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹாலேலூயா. மனுஷன் நம்மளுடைய முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹாலேலூயா.